போட்டி முடிஞ்ச பிறகு பேட்டி காணவா, முடிஞ்சா எங்க கூட இன்னும் கோஷம் போடு, அஞ்சோ பத்தோ தரோம். தலைவி தலைவி என்னடா இவன், காசு கொடுத்து மாலை வாங்கி போட்டுக்கிட்டா தலைவி, பத்திரிகைக்காரனுக்கு வேற வந்து பேட்டி எடுக்கிறானுங்க. இவன் என்ன நாட்டுக்கா தலைவி ஆக போறா? என்கிட்ட கேட்டிருந்தா பேட்டிய பெட்டி பெட்டியா கொடுத்துருப்பனே. அதான் கேக்கல, நம்ம தலைவர் வரட்டும்டா. என்னாலையும் முடியும், இருந்தாலும் நான் அவனை விட்டு கேட்க சொல்றேன். 1, 2, 3, 4.
அந்த சுரேஷ் கிட்ட இந்த ராணி கல்பனா குல்மஜா ஆயிட்டா.
அதுல நான் பில்மாசி ஆயிட்டேன். ஓஹோ, காதலுக்கு கண்ணிலங்கறத நிரூபிச்சிட்ட போல இருக்கு. ராணி, காதலிக்கிறதான் காதலிக்கிறேன். நம்ம தலைவர் மாதிரி தகுதி இல்ல ஒருத்தர காதலிக்க கூடாதா? உங்க தலைவர் மாதிரி அவர் ஒண்ணு தருதல் இல்ல சுரேஷ், தகுதியானவர் தான். அப்போ எங்க தலைவரை நீ தருதலாங்கிறியா? ஏய் குருமச்சா, என்னடி சொன்ன? கையரா தருதல? ஓடா சல்பனா, உன்ன தண்டா எதிர்பார்த்துட்டு இருந்த பொண்ணுங்க கைய புடிச்சு கலட்ட பண்றதுக்கு இது உங்க அப்ப விடல. காலேஜ் நாங்க நடத்துற தண்டா காலேஜ். நீங்க சொன்ன மாதிரி மன்னிப்பு இங்க இல்ல. உங்க தலைவி கூட்டிட்டு வெளியில வாங்க. வலிப்பு வந்த மாதிரி கூப்பிட்டு மாலை வைத்துக் கொண்டு இவ்வளவு நேரம் காத்துக் கொண்டிருக்கிறேன். மடையா, வந்துடுவாள் என் மணி மேகலை, சொல்லிடுவேன் என் காதலை, போட்டிடுவாள் எனக்கு மாலையை, கட்டிடுவேன் அவள் கழுத்தில் தாலியை. சாபாஸ், அருமையான ஐடியா. தலையில வாய் நாறுது. நீர்தான் மணிமேகலையின் காதலனோ? நீதான் என் காதலில் குறிக்கிடும் வில்லனோ? நீ அவளுக்கு பூ வாங்கி கொடுத்தாயா, பொட்டு வாங்கி கொடுத்தாயா? அட்லீஸ்ட்
ஜாக்கெட் விட்டாவது வாங்கி கொடுத்தாயா? நீ பூவும் பொட்டும் தான் வாங்கி கொடுத்திருக்கிறாய். நான் மஞ்சள் வாங்கி அதை அரைத்து அவள் முதுகிலே தேய்த்து விட்டிருக்கிறேன். அது எனக்கு சர்வசாதாரணம். என் மாண்பிள்ளையால் மணிமேகலைக்கு நீ என்ன மாமனா மச்சானா இரண்டும்? அப்பனே சித்தப்பாவா? ஆமாம். இந்நேரம் என் மணிமேகலை இதை கேட்டிருந்தால் உன்னை சிறையில் அடைத்து உன் விழியிரண்டையும் புடுங்கி அவங்க வீட்டு கோழிக்கு போட்டிருப்பாய். இதையே என் தலைவன் கேட்டிருந்தால்? கோழியையே பிடிச்சிருப்பானா? அடச்சி, பரங்கி தலை மவுண்ட் ரோடிலே உருண்டிருக்கும். அங்கு போகும் 12B, 12C, 23E எல்லாம் உன் தலையை நச்சக்கு நச்சக்கு என்று நசுக்கி இருக்கும். நல்லவேளை அந்த ரூட்ல 12B கிடையாது. அது நைட் சர்வே. இப்ப விட்டுக்கானா? மேகலா மணி, மேகலா மேகலா மணி, மேகலா மணி. யோ, மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சந்த கதை மாதிரி என்ன ஏலம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? மேகலா, ஆணையிடு. இந்த ஜந்து மீது பொறுத்துடுக்க என் தோள்கள் துடிதுடித்துக் கொண்டிருக்கின்றன. இல்லையா, துடிக்குது பாரு. மணி மேகலை, உன் கட்டளைக்காகத்தான் நான் காத்துக்கொண்டிருக்கிறேன். நம் காதலை பற்றி இந்த சுரிநாயிடம் எடுத்து சொல். ஏ நித்துங்கய்யா, நீங்க ரெண்டு பேரும் எங்க வீட்டுக்கு வாங்க. உங்க ரெண்டு பேரும் எங்க அப்பாவுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவரை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். இது உங்க அப்பாட்டே நாங்க சொல்லிருப்போமே. இலக்கிய தமிழ வேஸ்ட் பண்ணிட்டாளே. நீ ஏன் அவளையே பார்த்துக் கொண்டிருக்கிறாய்? அதை ஏற்கனியார். நான் மதுரை வீரனடா. நான் மன்னாதி மன்னனடா. மதம் கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா? சினம் கொண்ட இந்த சிங்கத்திடம் தோற்று ஓடி போகும். அத சோடபுட்டி கரவரா, கொஞ்சம் விளையாடமா. சீதா, நீ ஒரு பொம்பளையா இல்ல பேயா? ஒரு ஆம்பளை, அதுவும் கிளாஸ்மேட், இப்படி கலாட்டா பண்றது எதுக்கும்? ஒரு அளவு வேணும். இது ஏ ராஜ்யம், நான் என்ன வேணாலும் செய்வேன். உன் அரங்காப்பிடாரி வேஷம் ரொம்ப நாளைக்கு நினைக்காது. எனக்கு இருந்தாலும் ஒரு பொம்பளை ஆம்பளைக்கு அடிமைதான். உன்னை நான் அடிமையாக்கி காட்டுறேன். உன்னை நான் அடக்கி காட்டுறேன். என்னடி கதாநாயகனுக்கு வேலை கொடுக்கன்னு சொல்லிட்டு இங்க வந்து இருக்கேன். நான் இந்த பேரை கண்டுக்குள்ள போடுறேன். நீ போய் பிரின்சிபல கூட்டு வாப்போ. முரளி, மிஸ்டர் முரளி, என்னோட ஹேண்ட்பேக் கிணத்துல விழுந்துருச்சு, கொஞ்சம் எடுத்து கொடுக்குறீங்களா ப்ளீஸ்? ஆபத்துக்கு தானே கேக்குறேன், கொஞ்சம் ஹெல்ப் பண்ண கூடாதா ப்ளீஸ்? நல்லா ஏமாந்துட்டான். ஏகப்பட்ட துணியை கொண்டு போட்டிருக்கேன்.
பிராயில குண்டாய் நின்னு இருக்கீங்க. உள்நாட்டு பிரச்சனையா அம்மா? அநேகமா இது உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். அதுக்குள்ள என்ன பாம்பா இருக்கு? அட்டையில துணி ஒட்டிக்க கூடாது பாருங்க, அதுக்காக தான் ஊதுறது. பாத்துமா, பொட்டிக்குள்ள வெறி குண்டு குடின்னு வைக்க போறானுங்க. என் மேல புறா உள்ளவனுக்கு ரொம்ப பேர் இருக்கானுங்க, வச்சாலும் வைப்பானுங்க. இல்ல வைக்கலையா? இல்ல துணி பிடிக்கலையான்னு கேட்டேன். என்ன வச்சுட்டாங்களா? இந்த டிரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. இதாவது உங்களுக்கு பிடிச்சத கிழிஞ்சது போ. இந்த துணி கிழியாதுங்க. நான் பேச்சு சொன்னேன், நீ துணி என்ன பாக்குற? ஒண்ணு இல்லைங்க, கொஞ்ச நாள் கட்டிக்க போற துணிக்கே எந்த ஆர்ப்பாட்டம் பண்றாளு. வாழ்நாள் பூரம் கட்டிக்க போறவனை தேர்ந்தெடுக்க என்ன ஆர்ப்பாட்டம் பண்ண போறாளு? அதுக்கு என்ன, எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல ஒரு இன்டர்வியூ வச்சுதான் போகுது. ஏங்க, எம்ப்ளாய்மெண்ட்ல இன்டர்வியூ பண்றது கவர்மெண்ட் வேலைக்கே இதுக்கு இல்லையா? இது கூட தெரியல, நீங்க எல்லாம் தலைவர். ஓட்டு போடுற ஜனங்களே கவலைப்படல, நீ ஏன் கவலைப்படுற? நானும் ஓட்டு போடுறேன்ல. இது செல்லாத ஓட்டு. அப்பா இந்த டிரெஸ் எப்படி இருக்கு? ரொம்ப பிரமாதம். ஐயா ஐயா ஐயா, இந்த டிரெஸ் உங்க பொண்ணுக்கு ஜொலிக்குது. எது? இந்த டிரெஸ்ல உங்க பொண்ணுக்கு தூக்குது. நீ இங்க இருந்து போகும்போது உலவாங்காம போக மாட்டேன். கடக்காரர் இது சொன்னதே இல்லையே. இப்ப நான் சொல்றேன். அம்மா, இப்பவே உனக்கு ஒரு மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடறேன். எனக்கு வரப்புற புருஷன் எனக்கு அடி பண்ணிடறவனா தான் இருக்கணும். சரியான கொள்கை. இந்த குடும்பம் உருப்படுங்கிற பட்டாலும் படும். பட்டாலும் படுமா? உன்னை கொலை பண்ணாலும் பண்ணுவேன். இத கடக்காரர் சொன்னதே. நான் இதையும் சொல்றேன். ஏய், இவன் பார்வே சரியில்லை, பணத்தை கொடுத்து. இந்த அரவரை டிரஸ் பார்க்கும் போதே தெரியுது நீ எப்படிப்பட்ட புருஷனை தேர்ந்தெடுப்பேன்னு. ஐயோ, காலேஜ் டைம் ஆயிடுச்சு மம்மி, வரேன். தீரியோ ஐயா. என்ன பையா, உங்க பொண்ணு போகும்போது சொல்லிட்டு போச்சு. தாத்தா சொல்லிட்டு போச்சு. அது இல்லைங்க, எனக்கு வர்ற புருஷன் எனக்கு அடிபணியணும்னு சொல்லிட்டு போச்சு. நான் அடிபணியா? அரசியல்வாதி தான் புது சொத்து, அவர் பொண்ணுமா புது சொத்து. இதெல்லாம் கார் பார்க்கிங்க, கண்டவன்லாம் கொண்டு வந்து காரை நிறுத்துறதுக்கு. அட்லீஸ்ட் உன் சைக்கிளாவது கொண்டு வந்து நிறுத்திக்கிறேனே. என்னதான் உன்னை அவ இப்படி அவமானப்படுத்திருக்க? நீ சைலண்டா நிக்கிறீல, தலையவாவும் தோட்டினே இல்லையா? ஏண்டா அப்படி அதே தலைய வந்தாச்சு. அங்க பாரு, லெக்சரர் கூட நம்ம சீட்டா பக்கம். அது நடக்கலாவா? தலைவி, இந்த டிரெஸ்ல உங்களை பாக்கும்போது வானுலக தேவதையே வழி மாறி வந்த மாதிரி இருக்கு. தேவதையா? உன்னை மாத்திரண்டி வர்ணனை எல்லாம் இருக்கட்டும். நேற்று நடந்த பரபரப்பான நிகழ்ச்சியை பத்தி உங்ககிட்ட யாரும் சொல்லலையா? கேள்விப்பட்டோம். முரளிய கணத்துல அவங்க வச்சு தண்ணி காமிச்சிட்டீங்களா? ஆமா, வசந்த காணும். தலைவருக்கு ஒரே தலைவலி, அதனால் வரவில்லை. தலைவரை பிராண்ட மாத்தி குடிக்க சொல்லு, தலைவலி எல்லாம் சரியா போயிடும். பரவாயில்லையே, உங்க தலைவிக்கு பிராண்ட பத்தி கூட தெரியுது. தலைவர் சாப்பிடுறது தலைவிக்கு தெரியாம இருக்குமாடா? ஏண்டா, தலைவனோட பிராண்ட தலைவி மாத்திட்டாங்க, தலைவியோட பிராண்ட நாம மாத்த வேணாமடா? மாத்திடுவோம். ஷட் அப், நான்சென்ஸ். ஏய், போதும் நான் நடிச்சது, வாங்கடா. பலதே குழந்தைங்க பார்க்க மாட்டே போடு. ஹேய் 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 நீதா என்ன
தாராத தேங்கனி, கைகள் தாராத மாங்கனி, கவிஞன் பாடாத தேங்கனி, ஓடு முன்னால வந்தி சம்மந்தி அமுந்தி சீதா ஓஹோ சீதா 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 சீதாராம் ராமர் தெருவுல பார்த்தாரா ஏதோ ரகசியம் கேட்டாராம் ரெண்டு எண்ணு கொள்ள போட்டாரா குனியாத பெண் பிள்ளை துணியை இழுத்தாலும் தவறில்லை வீரமில்லாதான் பிள்ளை வீச வச்சாலும் தவறில்லை மோகம் செவ்வுன்னு ஏறுது மூக்கு முன்னால வேர்க்குது மோகம் செவ்வுன்னு ஏறுது மூக்கு முன்னால வேர்க்குது எனக்கு இப்போது யோகம் ஒரு வேகம் சீதா 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 சீதாராம் ராமர் தெருவுல பார்த்தாரா ரகசியம் கேட்டாராம் ரெண்டு இது புள்ள போட்டாரா பொம்பள முகம் இருக்குது அம்பள குணம் இருக்குது அம்புல வளர்ந்த கொடி கொம்புல படுத்திருக்கு சீதா 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 சீதாராம் ராமர் தெருவுல பார்த்தாரா ஏதோ ரகசியம் கேட்டாராம் ரெண்டு இது புள்ள போட்டாரா வசந்த் பணத்தை பத்தி எல்லாம் கவலைப்படாத காரியத்தை கச்சிதமா முடி ஓகே குட் நைட் சவார பேச்சுங்க கோனையா நேற்று என்னமோ என் பொண்டாட்டி விட்டு சோறு கொடுத்தாங்க நீ என்னமோ வேண்டாம அடா நீ ஒண்ணு அவன் பொண்டாட்டி ஊருக்கு போகும்போது சொல்லிக்காத போயிட்டான் அதனால அவன் பண்ணி கிடக்குறான் அத விடுறா அது தெரியுதா இப்ப நம்மளா பார்த்து இவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும்னு ஒரு பொண்ணை நிச்சயம் பண்ணணும் ஆமா அந்த பொண்ணு இவனை பார்த்து விட்டு பிடிக்கலன்ட்டு ஓடி போயிட்டான் அன்னையில இருந்து இவனுக்கு பொண்டாட்டி பயிற்சியும் முடிச்சு போச்சு இவன் நல்ல நேரம் நம்ம ஊருக்கு பொம்பளை டீச்சரா வந்தான் அவ வந்ததுல இருந்து இந்த கிறுக்கு பையன் தான் அவளை பொண்டாட்டி பொண்டாட்டின்னு சொல்லிக்கிட்டு தெரியறான் அதை கேட்டுக்கிட்டு அவளும் வீட்டுல வச்சுக்கிட்டு சோத்த போட்டுக்கிட்டு இருக்கான் அமைதி அமைதி இன்று நாம் எடுத்துக்கொண்டுள்ள பாடத்தின் தலைப்பு இலக்கியத்தில் காதல் சார் நாட்டுல அவன் தண்ணி பஞ்சம் கஷ்டப்படுறான் இந்த நேரத்தில் இலக்கிய காதல் தேவையா இலக்கிய காதலில் வசந்த காதல் அன்பு காதல் இன்பமான காதல் சோக காதல் சுகமான காதல் இப்படி பல வகைகளாக உரைக்கப்பட்டுள்ளது இதில் உயர்தரமான காதல் எதுன்னு சொல்ல முடியுமா மிஸ்டர் முரளி எனக்கு காதல் பத்தி எதுவுமே தெரியாது சார் பேச்சு பேசி அவர் கையில காதலை பத்தி உனக்கு தெரியாதா என் பொண்ண கேட்டுட்டு அவ கையில ஒரு கை குழந்தையும் குடிச்சியடா பாவி இன்னும் நீ கம்பெனிக்கிற வாங்கி அவன் கையில குடிச்சிட்டியா ஓய்வு பிடிச்சி விளையாடியா இந்த அப்பம் கொஞ்சம் கண்குளிராவது பாக்கட்டும் ஏ மச்சான் உன் காரியம் முடிச்சுதான் காலேஜ் வந்து நீ குந்திக்கினியே உன் குழந்தைய பாரு அப்படியே அவனை ஒழிச்சு வச்சுக்குது மரும பிள்ளை என் பொண்ண நீ கேட்டு எனக்கு நல்லா தெரியும் பல்லத்து நீ பேச்சு பேசி இருக்கலாம் அப்ப நீ என்ன சொல்லி இருக்கிறோம் என் பொண்ண அதாவது உன் பொண்ண நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் உன் விட்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்லியிருந்தா நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டு இருப்பேன் உனக்கு என்ன வேணும் பாட்டில் வேணுமா வீடு வேணுமா இல்ல தியேட்டர் வேணுமா இல்ல பட்டதான் வேணுமா ஐயோ நான் எல்லாம் வாங்கி கொடுத்துருப்பேன்டா
ஒரே மருவு புள்ளியாச்சேன்னு பாக்குறேன். இல்ல மரியாதையா சொல்றேன், என் பொண்ண ஏத்துக்கோ. ஏடா சாமானே, என்ன சும்மா கூயின்னு இருக்கிற? எங்க கையில சாமான் இல்லையா? சில பொண்ணுங்க பண்ணுக்கும் பறைக்கும் ஆசைப்பட்டு குழந்தைய பெத்துக்குதுங்க. உன் பொண்ணு காலேஜ் பையனோட சேர்ந்து குழந்தைய பெத்துக்கணும் நினைச்சு சந்தோஷப்படியா? நான் சும்மா பிலிம் காட்டுறிய. என்ன முரளி, காதல் அனுபவமே இல்லைன்னு சொன்னீங்க, ஒரு குடும்பமே வந்திருக்குது. காதல் அனுபவம் இல்லைன்னா என்ன சார்? குடும்ப அனுபவம் இருக்குல்ல. ஓ, ஐயா மாடும் கண்ணுமா இருக்காருன்னு இப்பதானே தெரியுது. யோ, இன்னாயா நம்மளான டப்பாச்சி நேக்கிற ஒயங்கா துட்டவையா? போடா கழிஞ்ச, உனக்கு காலேஜே தெரியாது. காலேஜுக்குள்ள நொடிய விட்டு செக்ஸியான பொண்ணுங்களை காட்டிக்கணும் பாரு. அதான்டா நம்ம ஆளுங்களுக்கு நம்பி விசுவாசம் கிடையாது. முரளி, யார் தெரிந்தாடா? உன் மாமனும் மச்சானும் சில்லறைக்காக சண்டை போட்டு சுத்த சில்ற பசங்க. டேய் வாங்கடா. ஒய்யா கேட்டா துட்டு கொடுக்க மாட்டியா? சாமான் எத்தான் துட்டு கொடுப்பியா? இது என்னடா சுண்டலி சாமான் என்கிட்ட இருந்தது? அது துரு புடிச்சு போச்சேன்னு ஊட்ட வச்சுட்டு வந்துச்சான். என்னது மாமா? இல்ல மச்சான், அதாவது அதே மூஞ்சி அதே கண்ணு போறாம மாட்டேங்கிறதா? அதாவதுங்க சீதான்ற பொண்ணு ஒரு குட்டை தலையினும் கார்ல வெஞ்சு உன் போட்டோவா காட்டி எங்க பணத்தை கூட்டு நடிக்க சொன்னாங்க. நடிக்க எப்படி தக்கலாந்தோம் நடிப்பையாது? என்ன அங்க ஓகே இங்க என்ன பண்ணி? அவ உன்னை பிளான் பண்ணி அவமானப்படுத்திருக்கா? அவளை சும்மா விட கூடாதுரா. டேய், அவளுக்கு சரியான பாடம் நான் கத்து கொடுக்கறேன்டா. வணக்கம் தலைவி. ஹாய். என்னங்க தலைவி, நீங்க கூட புடவை கட்ட ஆரம்பிச்சிட்டீங்க? ஐயோ, எல்லாம் எங்க அம்மாவோட தொல்லை. இந்த புடவை வேற என் அடுப்புல நிக்க மாட்டேங்குது. இத கொஞ்சம் புடிச்சுக்க, நான் பாத்ரூம் போய் புடவை சரியா கட்டிட்டு வரேன். நல்லா இறுக்கி கட்டுங்க. ஒரு நல்ல ஐடியா. உனக்கு சொல்றது தப்பு இல்ல, அவங்க போறல. என்னடா முரளியும் சீதாவும் அங்க ஐக்கியமாக்கிட்டு இருக்காங்க, உனக்கு ஒண்ணுமே தோணலையா? ஊரெல்லாம் இந்த மேட்டர் சொல்றதுக்கு நீ ஒருத்திதான் சரியான நாடு. போற வேகத்தை பார்த்தா இந்த விஷயத்த வானொலி மூலமா உடனே பரபரப்பி ஆகணும். நம்ம தலையில காது கொடு. அப்படியே ரேடியோ பச்சையம்மாள் கலை கல்லூரி வானொலி நிலையம் விசேஷ செய்திகள் வாசிப்பது உங்கள் அன்பு நண்பன்
எல்ஆர் ஊர் குருவி. இன்று பச்சையம்மாள் கல்லூரியில் நடைபெற்ற பாத்ரூம் காட்சி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. அனைத்து மாணவ மாணவிகளும் இதை நின்று ஸ்லோவா, மன்னிக்கவும், நிதானமாக கண்டுகளித்தார்கள். முத்தம் கொடுத்த சீதா முரளியை விழியாலேயே வழி அனுப்பி வைத்ததாக எமது சிறப்பு நிருபர் பேரனிமுத்து பிசுபிசுக்கிறார். லோக்சபாவுக்கு சென்றிருக்கும் தலைவரிடம் எமது தூதுவர்கள் விரைந்து சென்றிருக்கின்றார்கள். இதை பற்றி அவருடைய அறிவில்லாத செயலாளரிடம் கேட்டபொழுது எமது நிருபர்களுக்கு அளித்த பேட்டியில் சீதாவே முரளிக்கு முத்தம் கொடுத்திருப்பதால் இது பிரச்சனைக்குரிய விஷயம் இல்லை என்று கூறியிருக்கின்றார். தலைவர் வந்தவுடன் முரளி கண்டிக்கப்படுவாரா இல்லை தண்டிக்கப்படுவாரா என்பதை நாளை மாலை இதே அலைவரிசையில் விரிவாக கேட்கலாம். உங்கள் அனைவரிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எல் ஆர் ஊர் குருவி. என்ன அல்லிராணி, நேற்று பாத்ரூம் எப்படி இருந்தது? நீ என்ன அவமானப்படுத்த முடியுமே தவிர என்னால உன்னை ஆம்பளையா ஏத்துக்க முடியாது. What do you mean? எனக்கும் பங்கு உண்டு. எனக்கும் பங்கு குறுக்க பேசாத. என்ன செய்யறேன் பேப்பர் வெயிட் மாதிரி இருந்துட்டு நீ எல்லாம் ஒரு அடியாள் அவன் அனுப்பிச்சாளா? Thank you.
அந்த விவரம் தெரியாத இந்த கிறுக்கு பையன் அவள போய் கொண்டாட்டி கொண்டாட்டிங்கிறான். வெட்டி கடை வச்சிருந்தாலும் கட்டல உட்கார்றதுக்கு ஒரு தகுதி வேணும்ல. அப்ப டீச்சரை கட்டி வணக்கம் தலைவி. என்னடா பாத்துட்டு நிக்கிறீங்க? வணக்கம் சொல்லுங்கடா. வணக்கம் தலைவி. டேய் மச்சி, அவ இருப்ப பாத்தியா? நாட்டிய பேருளி பத்மினி மாதிரில அவ கண்ணா ஜீனத்தவன் மாதிரி இருக்கடா. மச்சி, மொத்தத்துல சீத்தாவ சிலுக்குங்கிறியா? அப்பாவுக்கு புண்ணாக்கு வியாபாரம், அதோட மேல் மாவட்டத்துக்கு தலைவர், பொண்ணு காலேஜுக்கு தலைவி. என்ன பொருத்தம் பாத்தியாடா? தூக்காதடி கைய இறக்கிடுவேன். நீ என்ன அள்ளிடானியா? ஆள வச்சு அடிக்க வந்துட்டியா? நீ நேத்து குடுத்தது பத்துல நினைக்கிறேன். அத நீ குடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். முத்தம் உங்களை கட்டோட அனுப்புகிறானா? உங்களை கட்டோட அனுப்புகிறானுங்க. அமௌண்ட் கரெக்டா கொடுக்கணும். என்ன பாப்பா சொல்லிக்குமா? செஞ்சிடும். தெரிஞ்ச பொண்ணு என்ன பார்வைய சரியில்லை. எனக்கும் பிளாக் சரியா? ஏண்டா படகளா? உங்க தலைவருக்கு என்ன கொசுக்கடியா? ஏண்டா உங்களை முன்ன பின்ன கொசுவே கிடைச்சது இல்லையா? உங்க தலைவன் உடம்பு ஜாக்கிரதையா பாத்து சொல்லு. ஆமா ஆமா, சொல்ல தலைவர்கள் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். என்ன இந்த எடுப்பு ஸ்லோ மோஷன்ல நடக்கறானுங்க? பாஸ் பாத்தீங்களா, உங்க மூஞ்சில் ஒட்டி இருக்கிற போஸ்டர் பார்த்துச்சு, பிளாஸ்டர் பார்த்து கேவலம் கொசுக்கடியான்னு கேட்டு போறானுங்க. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க பாஸ், அவங்களை புழுதி கலைப்பிறான். நீ மண் குடுறதாங்கிறத நிரூபிச்சு பாத்தியா? சீதா, இந்த மூஞ்சில் இருக்கிற பிளாஸ்டரைய பார்த்து என்ன கோலான்னு நினைக்காத. கூடிய சீக்கிரத்துல உடம்பெல்லாம் கட்டு போட்டு உன் முன்னாடி நிக்க வைக்கிறேன் பாரு. யாரு, அவனா இல்ல நீயா? இத பாரும வசந்த், வீணா உடம்பு அழுத்துக்காத, புரியுதா? தண்டோ மாவடி மணிமேகல. யா, 4 மணிக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வந்துரு. ஹாய், எனக்கு வர கோவத்துல இங்கேயே உன் அண்ணா கோவர் அவுத்து தூக்கு போடுக்கலாம் போல இருக்கு. சுமாரா, இது அடிப்பட்ட நல்ல பாம்பு, கொத்தாம விடாது. ஆமா, அவன் தான் குத்து குத்துன்னு குத்திட்டு போயிட்டான், அப்புறம் எங்க கொத்தறது? நாளைக்கு என் பர்த்டே, இன்விடேஷன் எல்லாருக்கும் கொடுக்கலாம் வாங்க. ஹலோ ஹலோ, நாளைக்கு என்னோட பர்த்டே, கண்டிப்பா வந்துடணும். ஓகே, இந்தாங்க நாளைக்கு என் பர்த்டே. ஹலோ, கண்டிப்பா வந்துருங்க. கண்டிப்பா வரும். ஏய், நாளைக்கு என் பர்த்டே, மறக்காம வந்துடணும். ஓகே, கங்கிராச்சுலேஷன் பர்த்டே. ஏண்டி எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுத்தா? முரளிக்கு மட்டும் ஏண்டி கொடுக்கல? அவரும் நம்ம கிளாஸ்மேட் தானே? அவருக்கு தானே, அவருக்கு ராஜ மரியாதையோட கொடுக்க வேண்டாம். வாங்க போலாம். ஓகே. ஏய், நம்ம ராஜ மரியாதையை பாருங்க. டேய் ராஜா, இந்த இன்விடேஷன் அதோ ஒரு நாய் உட்கார்ந்துருக்கு பாத்தியா, அதுகிட்ட கொண்டு போய் கொடு. இந்தா கோ கோ கோ. என்னடா இன்விடேஷன் நாய் மூலமா வந்திருக்கு? அவளுக்கு நன்றி என்னன்னு தெரியாது, அதான் நன்றி உள்ள ஜீவன் கிட்ட கொடுத்து வந்திருக்கேன். தேங்க்யூ சீதா. சம்சாரம் நினைச்சேன் பாத்தீங்களா? என் பொண்ணு எலிசபெத் டெய்லர் மாதிரி வருது. டெய்லரா? இந்த பொண்ணு துணி எல்லாம் தைக்குமா? பெரிய மகாராணின்னு சொன்னேன், இது கூட தெரியாம பர்த்டேக்கு வந்துடுறேன். கேட்டு நிறுத்து. என்ன கூல் ட்ரிங்க்ஸா? ரோட்ல போற நாய்க்கெல்லாம் கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்தா கொழுப்பு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும். அத கொண்டு போய் நம்ம ராஜா கூட. ஆமா, எங்க வந்த? உன் பிறந்தாளுக்கு பரிசு கொடுக்கத்தான் பணம் கொடுத்திருந்திய. நான் கொடுக்கலையே. அதான் நாய்க்கிட்ட. ஓஹோ, அதான் நன்றி கட்ட வந்திருக்கியா? சீதா, அங்க என்ன பேச்சு? டைம் ஆச்சு, கேட்க விட்டு
பெற்ற என்ன குத்துன உன் பொண்ணு விதவையாடுவான். இத்தனை பேருக்கு முன்னாடி உன் பொண்ணு கழுத்த நான் தாலி கட்டிருக்கேன். சின்னல இருந்து உன் பொண்ணுக்கு நான் தான் புருஷன். நிறுத்துப்பா, பத்து பேருக்கு முன்னாடி தாலி கட்டிட்டா முன்ன நாங்க மாப்பிள்ளைய ஏத்துக்க முடியுமா? அட என்னமா வம்பா இருக்கு, இந்த ஐடியா கொடுத்தது உங்க பொண்ணுதான். பொண்ணா? எங்க அப்பா வேற மாப்பிள்ள பாக்குறாரு, நீங்க ஏழம் தெரிஞ்சுட்டா கல்யாணத்தை ஒத்துக்க மாட்டாரு. நாளைக்கு என்னோட பிறந்தநாள், அன்னைக்கு எல்லாரும் வந்திருப்பாங்க. நீங்க அவங்க முன்னாடி தாலி கட்டிட்டீங்கன்னா எங்க அப்பா அம்மால ஒண்ணே செய்ய முடியாது அப்படின்னு இவதாங்க சொன்ன. நான் படிச்சவன், பண்புள்ளவன், இந்த மாதிரி காரியத்தை நான் செய்ய மாட்டேன்னு உங்க பொண்ணுகிட்ட நான் எவ்வளவு எடுத்து சொன்னேன். ஆனா உங்க பொண்ணு நீங்க என் கழுத்தை தாலி கட்டலன்னா தற்கொலை பண்ணிக்கொன்னு என் கால வீந்து கெஞ்சினாங்க. இப்ப சொல்லுங்க, நான் செஞ்ச தப்பா? அவன் பாட்டு பேசிட்டே இருக்கான், நீங்க பாட்டு பாத்துட்டே இருக்கீங்களே. அட, இத்தனை பேருக்கு முன்னாடி இந்த பையன் தாலி கட்டி இருக்கான், இந்த பொண்ணோட விருப்பம் இல்லாமல தாலி கட்ட முடியும்? ஏதோ செலவு இல்லாம கல்யாணத்தை நடத்தலாம் நீ முடிவு பண்ணிட்ட. நீ அரசியல்வாதியாச்ச, செஞ்சாலும் செய்வப்பா. ஓ தங்கத்தோட அவனை மருமான ஏத்துக்கிறதா உனக்கு மரியாதை? நீ வரலனா இவன் குறவழிய கட்டி குதறி இருக்கான். வண்டி வேணும் எனக்கு. எதுக்கு வண்டி? நல்ல வேலை மகாலட்சுமி மாறி வந்து காப்பாத்தாமா. இனிமே நான் வாழ்க்கையில சிரிச்சு அம்மா போ வைக்கிறேன். நான் மீன் பிடிச்சிட்டு இருக்கேன், நீ வந்துரு. சரி சரி. ஏய் பாத்தீங்களாடா, அந்த வாத்தியத்தைய பார்த்த உடனே மகிடி கடங்கின பாம்பு மாதிரி அவ பின்னாடியே ஓட ஆரம்பிச்சுட்டான். நான் என்ன பிறந்தவனா சொன்னேன்? வந்ததும் வராதுமா அவனை தேடிக்கிட்டு போறான். பரவாயில்லையே, கஷ்டப்பட்டு மேல வந்துட்டீங்களே. கஷ்டப்பட்டுதான் மேல வர முடியும். ஆமா, நீங்க எப்ப ஊர்ல வந்தீங்க? இன்னைக்கு காலையிலதான் வந்தேன். உங்க குரலை கேட்டதும் வேலையை பாதிலேயே விட்டுட்டேன். மெக்கானிக் சார், எனக்கு எந்த வேலையையும் பாதியில விட்டுட்டு வரது பிடிக்காது. உங்க வேலையை முடிச்சிட்டு வாங்க, நான் வெயிட் பண்றேன். சரி. ஐயா கும்பிடுங்க. இன்னும் கொஞ்ச நாள் விட்டு இந்த பைய வேற இவ கூட சேர்ந்துட்டு கும்மாள அடிக்கிறான். இதே மாட்ட கிட்ட சொன்னா எட்டு கலையத்த ஒண்ணாவது மாதிரி என்ன குதிக்கிறான். அப்படி தாண்டி குறிப்பேன், பாத்து பேசிடி. வந்தன்னா ஈட்டி ஏலம் போட்டுடுவேன். நீ வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு தெரியாதாக்கும். மாடு நிக்க கசப்பு காரி, பச்சை தண்ணிலே பலகாரம் சொல்றாச்சு. நீ உன்னை பத்தி தான் ஓரெல்லாம் நாரி கிடக்குதடி. நான் ஒருத்தனோட அறுத்துட்டபடி
மரணம் போறவன் பத்தலைன்னு கும்பிட்டாலும் கிடைக்காது, கோயிலுக்கு போனாலும் கிடைக்காதுன்னு அந்த ராசா கண்ணை வச்சிருக்க பாரு. எதுக்கு வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியாதா? உன் பேரம் கூடதான் அந்த ஒண்ணு ரெண்டு சொல்லி கொடுக்கறவள கூட்டிட்டு ஊரெல்லாம் சுத்துறான். அதை கேட்ட நாடி எல்லாம் வந்துட்டான். என் பேர வீரபாண்டி தேரடி, அவன் எவ கூட வேணாலும் சுத்துவான். அதை கேட்ட நீ யாரடி? அடி ஆத்தி, உள்ள வச்சோம்னா ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரிய விரட்ட மாதிரி கிடந்த ஆடுறியே. என்னது உனக்கு மாவு ரொட்டி எனக்கு மட்டும் நெல்லுன்னு சொல்லு? உனக்குதான் ரொட்டியை பிடிக்காதுல்ல? ஆமா மறந்துட்டேன், நீ வந்த புடிச்சுதானே நான் நெல்லஞ்சோறு திங்கிறேன். ஏ உங்க அண்ணன் வீட்ல நீ சாப்பிட மாட்டியா? யாருகிட்டயும் நான் வேலை செய்ய சாப்பிட மாட்டேன்ல. இப்ப எல்லா பயலுங்களும் என்ன பார்த்து உன் பொண்டாட்டி வீட்டுல சாப்பிட்டு சாப்பிட்டு நீ குண்டாயிட்டடா கோணையான்னு சொல்றானுங்க. இந்த பாரு, எனக்கு எல்லாமே நீதான். நாளைக்கு நான் செத்து போய் காக்கா கழுவு கொத்துனா கூட இந்த ஊரு பயலுங்க யாருமே என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டானுங்க. நான் ஒண்ணு நம்பி இருக்கேன். சரி சரி, கை கழுவ, தண்ணி எடுத்துட்டு வா. வேணும் தண்ணி, நானே நக்கிறேன், சுத்தமா நக்கிறேன். ஏன் கண்ணு தண்ணி வருது? குழம்பு காரமா இருக்கா? எனக்கு காரவே இல்லையே. உனக்கு பழகி போச்சு. என்ன சார், கோயில் போயிட்டு வரீங்க? என்ன விசேஷம்? முதல்ல பிரசாதம் எடுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம். சாரிங்க, நான் நேற்று சில மறந்துட்டேன். இன்னைக்கு என்னோட பர்த்டே. என்ன வாழ்த்து சொல்ல வார்த்தையை தேடுறீங்களா? திடீர்னு பர்த்டே சொன்னீங்களே, என்ன கொடுக்கறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுதான் உங்களையே எனக்கு கொடுத்துட்டீங்களே. அவசரம் ஒண்ணு இல்ல, என்ன கொடுக்கறதுன்னு நல்லா திங்க் பண்ணி சாயந்தரம் கொடுங்க. இதே இடத்துல நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். வரேன். Happy birthday to you, happy birthday to you, happy birthday to you. Hey, 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 come here. குச்சை சொன்னா பாலை சொன்னா குச்சை சொன்னோம். அது என்ன புடிப்பா? காசு காசு என் பொண்டாட்டிட்ட வாங்க. பொண்டாட்டி ஐஸ் வாங்கிக்கோ போ. என் பொண்டாட்டிக்கு எனக்கு சண்டை. அதெல்லாம் எனக்கு தெரியாது. பொண்டாட்டி காசு வர போமா? காசு இருந்தா நம்ம போப்பா.
கவிதா. என்னப்பா? நான் சொன்னபடிதான் சொல்லணும் என்ன? சரிங்கப்பா. எல்லாருக்கும் அம்மா இருக்காங்க டீச்சர், எனக்கு அப்பா மட்டும்தான் இருக்காங்க. அவங்க தான் குளிப்பாட்டி வைப்பாங்க, தலை செய்து விடுவாங்க, அதனாலதான் இவ்வளவு லேட்டு டீச்சர். ஏன் ஒரு வேலைக்காரிய வச்சுக்கிறது? என்ன டீச்சர் அப்படி சொல்லிட்டீங்க? வீட்டுக்காரிக்கும் வேலைக்காரிக்கும் வித்தியாசம் இருக்குல்ல? கவிதா இப்ப உட்காரு. என்ன அப்படி பாக்குறீங்க? இதெல்லாம் நம்ம தோட்டத்துல விளைஞ்சதுதான், சாப்பிட்டா உடம்பு தள தளன்னு இருக்கும். அடுத்தவங்க பொருளுக்கு நான் ஆசைப்படுறது இல்ல, அதை எடுத்து போங்க. கோவம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏதோ நம்ம டீச்சர் ஆச்சியன் கொண்டு வந்தா? ஓ, என் மேல அவ்வளா பச்சை பசையில இருந்தா கொஞ்சம் நிழலுக்கு ஒதுங்கிக்கலாம் இல்லையா? நிழல் நிஜமாகறது இல்ல. உன் குணத்தை பத்தி எனக்கு தெரியாதா? மிஸ்டர் மாணிக்கம், நீங்க வீம்ப விலை கொடுத்து வாங்குறீங்க. புரிஞ்சிருக்கியே, பத்துமா? நான் தட்டுல தாளம் போடுறேன், தட்ட கீழே வைடா. சாப்பாடு கொடு. என்ன பாட்டு சாப்பாடலாம் கீழே போட்டு இருக்க? என்னடா வயசாயிடுச்சு, கண்ணும் தெரியல காதும் கேக்கல, ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கன்னா பண்ணிக்கிறியா? சாப்பிடும்போது கூட தொண்டத்தவத்து எப்படிதான் உன தாத்தா வச்சுட்டு இருந்தா அப்படின்னு தான் கட்டிட்டார? லவ்வாடா அது, ஜவ்வு மாதிரி இழுக்குண்டா. உனக்கு எவ வரப்பாளா? யாரோ புல் கால் பேண்ட் புல் கை சட்டை போட்டுக்கிட்டு ஜெயலலிதா மாதிரியே வந்திருக்கா. வாங்கடா. நீங்க யாரு? ஏங்க குடும்ப கட்டுப்பாடு பண்ண தானே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி முதல்ல வந்தவங்க எனக்கு நாலு பலூன் கொடுத்தாங்க. நான் ஊதிக்கிட்டு இருந்தேன்னா நம்பர் வந்து புடிக்கிட்டு இது ஊதுற பலூன் இல்லடான்னு சொன்னாரு. நீங்க தரீங்களா? அப்புறமா தராங்களா? பேசாம இருங்கடா. இறங்கு மட்டும் தானா உங்களுக்கு? இல்லையா தம்பி கஸ்தூரி டீச்சர் வீடு இருக்கு. நான் தான் எடுப்பேன். என் இனியவருக்கு உங்கள் உள்ளம் கவர்ந்த கஸ்தூரி எழுதுவது. ஊர்ல ஒரு இடம் விடாம சுத்தியாச்சு, ஒரு நாளாவது என்ன காதலிக்கிறேன்னு நீங்க சொல்லியிருக்கீங்களா? கண்ணாலேயே பேச அமிச்சுடுறீங்க. என்னால ஒரு நாள் கூட தூங்கவே முடியல. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த காதல நெஞ்சுக்குள்ளேயே சுமந்துட்டு இருக்கிறது? இந்த கடிதம் மூலமா என் காதலை வெளிப்படுத்துறேன். ஓகே, இதுக்கப்புறமாவது பதில் கிடைக்குதான்னு பாப்போம். அக்கா. ஹாய் சீதா. என்னக்கு அப்படி பாக்குற? உனக்கு போட்டியா வந்துட்டேன்னு நினைக்கிறியா? இந்த டீச்சர் போஸ்ட்ல உனக்கு தம்மா லைக்கு வந்த உடனே கிண்டலா? என்னக்கா புள்ளியார் சுழியோட நிறுத்திட்ட? ஆமா, அதுக்குள்ளதான் நீ வந்துட்டியே. பேக்கொண்டா கோணை எனக்கும் குள்ள நரி பொண்ணுக்கும் கல்யாணம். அழகு இது யார் தெரியுமா? மெட்ராஸ்ல எங்க சின்னம்மா பொண்ணு இருக்குன்னு சொன்னல, அதான் இது.
ஆசையோட பார்த்தாங்களே தவிர அன்பு காட்ட யாருமே இல்ல. ஆனா என்ன அன்போட பாசத்தோட பார்த்த ஒருத்தர் அழகு மட்டும்தான். என்னமோ என்ன கல்யாணம் பண்ணிட்ட மாதிரி பொண்டாட்டி பொண்டாட்டின்னு ஊர் புறாவும் சொல்லிக்கும் விளையாட்டு போல. நானும் சரி சரின்னு தலையாட்டுவேன், இல்லனா அதுக்கு கோபம் வந்துடும். பட் இஸ் வெரி நைஸ் அண்ட் கிரேட். அப்போ குடும்பமே நடத்துறேன்னு சொல்லு. சரி, அதை விடு. சித்தியும் சித்தப்பாவும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. அதான் நீ அப்பாவுக்கு வேலை வச்சுக்கிட்டு எந்த ஊர்லயே இருக்கணும்னு அதான் மந்திரிய பாக்க அப்பா அழிஞ்சிட்டு இருக்காரு. அம்மா, அப்படி என்னதாங்க இருக்கு இந்த கிராமத்துல? என் காதல் இருக்குடி. வாத்தியாரா? ஏண்டி டீச்சர்னா வாத்தியார் தான் லவ் பண்ணணுமா? அவரும் உன்ன மாதிரி மெட்ராஸ்ல படிச்சவர்தா, டிஸ்டன்டிங் பண்ணிட்டு இப்ப விவசாயத்தை பாக்குறாரு. ஆள் எப்படி, ஏ கிளாஸா இல்ல பி கிளாஸா? அவர் எல்லாத்திலயும் ஏ கிளாஸ் தான். ஏங்கா, நீ கழுத்து சுளுக்கிறதுக்கு நான் சாப்பிட்டதே இல்ல. ஆமா, அவன் என்னமோ உன் ஹஸ்பண்ட் மாதிரியும் நீ என்னமோ உன் வைஃப் மாதிரி எல்லாம் காத்துட்டு இருக்க. சாப்பிடுக்க. அந்த பரட்டு தலை எங்க சுத்திட்டு இருக்கோம்? ஏதோ தொட்ட குறை விட்ட குறை. அழகு மேல ஒரு தனி பாசம். சோறு போடு. அக்கா, உன் பாசம் வந்துருச்சு, ரெண்டு பேரும் சாப்பிடுங்க. அழகு, உனக்காக எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கிறது? விளையாடு போனா சீக்கிரம் வீட்டுக்கு வரது இல்லையா? நான் ஒன்னும் விளையாட போல, எம்எல்ஏ வீட்டுக்கு போய் தங்கச்சிக்காக மருதாணி வாங்கிட்டு வந்தேன். மருதாணியா? அக்கா அக்கா, எனக்கு மருதாணினா ரொம்ப பிடிக்கும்க்கா. எனக்கு தெரியல, அதனாலதான் நான் கொண்டு வந்தேன். சரி அழகு, போய் கை கழுவிட்டு வா. முடியாது, தங்கச்சி கைக்கு மருதாணி வச்சுட்டு அப்புறம் தானே நான் சோறு திம்பேன். எனது நீ வைக்கிறியா? என்ன அப்படி சொல்லிட்ட? எங்க ஊரு வயசு பொண்ணுங்கெல்லாம் என்னதான் வைக்க சொல்லுவாங்க. நான் போல போடுவேனே. சரி, நீயே வச்சு விடு. சீதாவுக்கு நம்ம கிராமத்தை நாளைக்கு சுத்தி காட்டு. ஏங்கா, நீ இருக்கிற ஊர் என்ன பாருண்டா இது சுத்தி காட்டுறதுக்கு. ஐயோ, அந்த இடமும் இருக்கு. அங்கதான் அண்ணனும் பொண்டாட்டியும் குசு குசுன்னு பேசுவாங்க. ஐயோ, மறந்துட்டேன். ஆத்தா எனக்கு கடல உருண்டை கொடுத்துச்சு. உனக்குதான் கடல் உருண்டைனா ரொம்ப பிடிக்குமே. அன்னைக்கு மாதிரியே காக்கா கடி கடிச்சு திம்பாமா? எனக்கு பாதி உனக்கு பாதி. உனக்கு கிடையாது புஸ்கு புஸ்கு. ஐயோ சச்சா, என்னக்கா இது? சீதா, கடவுள் தான் மனுஷனை படைக்கிறாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குறை இருக்கு. இத நான் சாப்பிடுறதுல அதுக்கு ஒரு திருப்தி. அக்கா, உங்ககிட்ட கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. இந்த தடவை நீங்க மெம்பருக்கு நிக்கலையா? போறா. ஏற்கனவே நிக்க வச்சு 5000 ரூபாய் வாங்கி மேட்டு காட்ட வாங்கி போட்டேன். இப்ப ஏதாவது பேராஞ்சு கொடுத்தா அதை தோட்டம் வாங்கலான்னு பாக்குறியா? இல்லம்மா, நான் எம்எல்ஏவுக்கு நிக்கும் போது நீங்க மெம்பருக்கு நின்னாலே எனக்கு வசதி. ஏன் உட்கார்ந்தா வசதி படாதா? படுத்துக்கிட்டா அடவிட வசதி இல்ல. தூங்கிருவண்டா, விஷயத்துக்கு வாமாமா. அடே மாப்பிள, இந்த ஊர் பொம்பளைங்க பூராவும் உனக்கு தோட்டம் ஓட்டு போடுவாங்க. அப்படி ஒரு பாசம். மாமா, யாருது பொம்பளை புள்ள? அது தெரியுது மாமா, பொண்ணு ஊருக்கு புதுசா இருக்க. யாருன்னு கேட்டேன். அது டீச்சருடைய தங்கச்சி. அதான் பொண்ணு.
தள தளன் இருக்கு. பாப்பா இப்படி உச்சிய வெயில்ல வரையே உடம்பு சூடாயிடாது. ஏண்டா உன் தோட்டத்துல இளநி நிறைய இருக்க, அஞ்சாறு வெட்டி கொடு, சின்ன 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 ஆயிடும். என்ன சொல்றாய்வ, மாமா கிட்ட கேக்கலாமா? வேண்டாம், எம்எல்ஏங்கிற மரியாதையே போயிடும். இவகிட்ட கேட்டா என்ன, இருக்கிற மரியாதையும் போயிடும். நம்மள பார்த்து என்ன சொல்லிட்டு போறா, மாப்பிள்ள கிட்ட கேப்பமா? பழைய மெம்பருங்கிற மரியாதை போயிரும்ல. இவங்கிட்ட ஐயோ, மாப்பிள்ள பாத்தியா அந்த பொண்ணு உன்ன பார்த்து என்ன வார்த்தை சொல்லிட்டு போறான்னு? என்ன மாமா சொல்லிட்டு போறா? தோட்டத்துல இருக்கிற இளநீர் முத்தி போச்சான், தண்ணி இருக்காதான் காய்தான் இருக்குமா, அதனால பால் வேணும்ங்கிறான். ஆமா, அதுக்கே இவ்வளவு கோமா சொல்லிட்டு போறா? இங்கிலீஷ்ல சொன்னா அப்படிதான் வரும். ஏமாமா, இந்த இங்கிலீஷ் வார்த்தை எல்லாம் உங்களுக்கு எப்படி புரியுது? நான் பாரஸ்ட்ராவில போய் படிச்சவன்டா. ஓஹோ, பாரஸ்ட்ராவில படிச்சீங்களா? ஆமா, அதே இடம்தான், அதே இடம்தான். என்னம்மா பத்மத்துக்காரம்மா, நம்ம ஊர் எப்படி இருக்கு? இந்த பட்டிக்கட்ட பார்த்து பேட்டியா தர முடியும்? நீ பேசாத முனியம்மா. சீதா, என் பொண்டாட்டி வந்து முனியம்மா கிட்ட பேச வேணாம் சொல்லி இருக்குல்ல? இதையும் சொல்லி கொடுத்துக்கலாம். அந்த வாத்திச்சு தட்டில போறதுன பயலுக்கு வட்டில போறதுன உடனே வாய் நீடு காக்கும். முனியம்மா, என்ன பத்தி எது வேணாலும் பேசு, என் பொண்டாட்டி பத்தி ஏதாவது பேசுனா குறவனைய கட்சி கொட்டிடுவேன். கடிப்படா கடிப்ப, இறைய எனக்கு இறக்கு நானா, ஆடு தனக்கு தனக்கு நினைச்சான். உன் வாய்க்கு மட்டும் தாண்டா அவ பொண்டாட்டி, மத்ததுக்கெல்லாம் காரியாத்தா பேரனுக்கு தாண்டா அவ பொண்டாட்டி. நீ போ சீதா, பொண்டாட்டி சீத்த நீ போ. அது என்னடியம்மா தப்பு டுப்புன்ற, உங்க அக்கா போடுற வேஷத்தை போக போக தெரிஞ்சுக்க போற. என்னடா பாக்குற, நம்ம டீச்சரோட தங்கச்சியா? டீச்சரோட தங்கச்சியா? என்ன கற்பனை? கதைன்னு ஒண்ணு இருந்தா கற்பனை இருக்கத்தான செய்யும். ஏன் டீச்சர், ஒரு பொண்ணுக்கு ஒருத்தன் தானே புடிச்சனா இருக்க முடியும்? ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்ளத்தை புரிஞ்சுக்கிட்ட தம்பதிகளா இருந்தா அவங்க மன வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கணவன் புரிஞ்சுக்காத பொண்டாட்டியா இருந்தா அது கல்யாணமாவே ஏத்துக்க முடியாது. தண்ணிக்குள்ள இருக்கிற மீன தூண்டில் போட்டு பிடிக்கிற கதையாயிடும். இத பாருங்க, அந்தரத்துல கூடு கட்டி வாழ்ற குருவி கூட எவ்வளவு ஆனந்தமா வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த வாழ்க்கை கூட மனுஷன் கிடைக்கலங்கறத நினைக்கும் போத மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் மனசுக்கு பிடிச்சவரோட வாழ்ந்துட்டு போகணுங்க. அதுல இருக்கிற ஆனந்தம் வேற எதுலயுமே கிடையாது. ஆம்பளைங்க நினைக்கிற மாதிரி பொம்பளைங்க நினைக்கணும் இல்லையா? அவங்க அவங்க மனசுக்குள்ள இருக்கிற ஆசைய வெளிப்படையா சொன்னாதானே தெரியும். சமயம் வரும்போது நானே சொல்றேன். ஆவாரம் பூவத்தான் அழைக்காத காத்துத்தான் இருந்தென்னலாததா உன் போலதா.
Thank you.
திரும்பி வர வரைக்கும் ராமர் அவளுக்காக காத்துட்டு இருந்தாரு. ஆனா உங்களால ஒரு மாசம் பொறுத்துட்டு இருக்க முடியல இல்ல? அதுல நியாயம் இருக்கு டீச்சர். ராமரு பொண்டாட்டி ராவணன் தூக்கிட்டு போனேன், அதனால ராமன் காத்துக்கிட்டு இருந்தேன். இவன் பொண்டாட்டிய எவன தூக்கிட்டு போகலையே, இவளா தானே போனா? இவனை எவன் தூக்கிட்டு போக போறான்? சிரிக்க சந்தைக்கு போனாலாம் அங்க ரெண்டு அச்சிகள்லாம் அவளை பார்த்து சிரியோ சிரின்னு சிரிச்சுதான். அடியே ஏடி இப்படி அலையிற, ஊருக்குள்ள ஒத்தர விட்டு வைக்கிறியா நீ? ஒரு மாசம் உங்க ஆத்தா வீட்டுல இருந்தியே, அப்ப எங்க போச்சு புருஷன் ஞாபகம்? இப்ப புள்ளக்கு ராசா வந்துருச்சு, அப்ப புருஷனை தேடி வந்துட்டேன். வாஸ்தவமான பேச்சு. அடிய அவகிட்ட என்னடி உனக்கு பேச்சு? அவ தாண்டி இனிமே எனக்கு பெருமை நண்டு. நீ போடி டம்புரவரி. நீ ஒரு ஆம்பளையா சொன்னதுக்கு ஜென்மமே? அடி ஒப்புரான ஒப்புரட்டி என்னையா காரி திப்பிட்ட? எனக்கு ரோசம் வந்துருச்சு, உன்னை என்ன செய்யறம்பா? எங்க போடு டீச்சர். அவ பாசத்த ஒரு பொண்ணுக்கு பிறந்த வீட்டுல 1000 ரூபாய் சொத்து இருந்தாலும் புருஷ வீடு தான் அவ சொத்து. சுவர் இருந்தா தானே சித்திரம் எழுத முடியும். சண்டைய பாத்துட்டு இருந்தியா? என்னடி எந்த பொண்ணுதான் தன் புருஷனை விட்டு கொடுப்பா? ஒரு பொண்ணுக்கு 1000 தான் சொத்து சுகம் இருந்தாலும் புருஷன் இருந்தா தானே பூவும் பொட்டும் வச்சுக்கிட்டு சுமங்கலியா இருக்க முடியும். சீதா, வேலி இல்லாம விதை விதைக்கிறதும் ஒரு பொண்ணு தாலி இல்லாம தலை தூக்கிறதும் சித்திக்கு வராதுமா? ஒரு ஆம்பளை பொம்பளை துணை இல்லாம இருந்துடலாம், ஆனா ஒரு பொம்பளை ஆம்பளை துணை இல்லாம இருக்கவே முடியாது. சீதா, ஏமா சூட்கேஸ் வெளியே வச்சிருக்க? இல்ல, அழுக்கு துணையெல்லாம் டோட்டுக்கு போடலான்னு எடுத்து வச்சிருக்க. அதான் எனக்குன்னு ஒரு அழகு இருக்கு. நீ ஏண்டி கஷ்டப்படுற? வா உள்ள. பொண்ணுக்கு ஆசையா இருந்தது, பெரியாத்தனமா கரும்பு உடைச்சிருச்சு, மன்னிச்சு விட்டுருங்க ஐயா. சரிடா, சீதா கரும்பு மேல ஆசைப்பட்டா உடைச்சிட்டா, இப்போ எனக்கு சீதா மேல ஆசை வந்துச்சு. என்னடி அக்காவும் தங்கச்சியுமா சேர்ந்துகிட்டு பத்தினி வேஷமா போடுறீங்க? ஐயோ ஐயோ!
நம்ம மாணிக்கம் இல்ல மாணிக்கம் பீச்சோட தங்கச்சிய கைய பிடிச்சு கரும்பு தோட்டத்துக்கு எழுந்துட்டு போறாங்க. பங்காளி பங்காளி பாசத்துல பங்கு போட்டுக்கலாம், இதுல பங்கு போட முடியுமா? ரொம்ப தப்பு இல்ல, உனக்குதான் கஸ்தூரி இருக்காளே, நமக்கு இதை விட்டுறேன், நான் பாத்துக்கிறேன். பங்காளி நீ போ பங்காளி, அட நீ போ பங்காளி, நான் பாத்துக்கிறேன். டாய் சோமு ராமு கந்தா வாங்கடா. என்ன அவனை அடிச்சு நொறுக்குங்கடா. Thank you.
எனக்கு வந்த தெய்வத்தை வெளியே அனுப்புற மாதிரி எனக்கு வந்த வாழ்க்கைய நானே அலட்சியப்படுத்திட்டேன். இப்போ என்னோட வாழ்க்கைய ஊக்கிட்ட ஒப்படைச்சிருக்க. ஆமா காளியாத்தா, தெரியாம தப்பு செஞ்சா நீ மன்னிச்சுடன் சொல்லுவாங்க. தப்பு செஞ்ச ரத்தத்தை காணிக்க கொடுத்து பரிகாரம் தேடிக்கிறாங்க. நான் தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்கு தப்பு செஞ்சிட்டேன், அது பிராய்ச்சித்தமா என் ரத்தத்தை உனக்கு காணிக்க கொடுக்குறேன். என்ன மன்னிச்சிருத்தாயே. சங்கமமானது நதிகளடி மங்கள குங்குமம் வந்தது வந்தது இந்நேரம் ஒரு நாயன மேளமும் வேதமும் கட்டுதடி. மங்கள குங்குமம் வந்தது வந்தது இந்நேரம் ஒரு நாயன
மங்கள குங்குமம் வந்தது வந்தது இந்நேரம் ஒரு நாயன மேளமும் வேதமும் கேட்குதடி. என்னடா கடுதாசி? ஒண்ணு இல்ல பாட்டி, என் ஃப்ரெண்டு கல்யாணமா, அதான் வரசொலி பத்திரிக்கை அனுப்பிச்சிருக்கான். ஏண்டா எல்லா கல்யாணத்துக்கும் போய்கிட்டு இருக்கே, உன் கல்யாணத்தை பத்தி யோசிச்சு பாத்தியா? இப்ப அதுக்கு என்ன பாட்டி அவசரம்? டேய் இனிமே நான் பொறுமையா இருக்க மாட்டேன்டா, உன் முடிவு என்னடா? என் முடிவு தானே, கல்யாணத்துக்கு போயிட்டுன்னு சொல்றேன். உன் மனசுல என்ன நினைச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும்டா, நீ வர்றதுக்குள்ள நான் செஞ்சு வைக்கிறேன். குடிடி காப்பிய, முடி முடினு முடிக்கிறேன், தூங்கினா எப்படியா குடிக்க முடியும்? வாஸ்தவோட வச்சு தலைவரே. என்ன அத்தை, காப்பியும் குடிச்சாச்சு, அப்புறம் என்ன யோசனை? சீஜரோட தங்கச்சி கோயிலுக்கு போயிருக்காளா, அவளும் வந்துடட்டுமே. அவனோட படிச்ச பயலுக்கு கல்யாணம்னா இவன் ஓடிடுறான், அவன் கல்யாணத்தை பத்தி யோசிக்கிறதே இல்ல, அதனாலதான் அவனை கேட்காமல் இந்த ஏற்பாடு பண்ணிட்டேன் நானு. அத்தா, பொண்ணு படிச்ச பொண்ணு, பையன் படிச்ச பையன், ரெண்டு பேரும் நெருங்கி பழகிறது ஊருக்கே தெரியும். நேரம் போகுது அத்தா, நாள் கிடைச்சாலும் நேரம் கிடைச்சாது பாரு. ஏமா உனக்கு விருப்பம் தானே? சின்ன வயசுல இருந்து எனக்கு எல்லாம் இந்த சித்தியும் சித்தப்பா வந்தா. அம்மா உனக்கு கல்யாண தேதி குறிக்கும் போது உன் சொந்த பந்தம் எல்லாம் வச்சுக்குவோம், இப்ப நேரத்தை விட்டுறாம நிச்சயத்தை முடிச்சிருவோம். என்னடி பாத்துட்டு இருக்கேன்? ஒரு சொட்டு மழை சொல்லிடுதா, ஓராயிரம் அருகம்புல் முளைக்குது, அது மாதிரிதான் மனுஷனோட உணர்ச்சியும். என்னடி உணர்ற? உணர்லக்கா, உண்மைத்தான் சொல்றேன், நான் மட்டும் அப்ப இங்க இருந்திருந்தேனா இந்த நிச்சயத்தையே நிறுத்திருப்பேன். அப்போ நான் அவன் மேல ஆசைப்பட்டது தப்பா? உன்னோட ஆசைக்காக ஆகாயம் சுருங்காத, என்னடி புதிர் போடுற? புதிர் போடலக்கா, அவரை பத்தி நல்லா புரிச்சுட்டுதான் சொல்றேன். அவரை பத்தி உனக்கு என்னடி தெரியும்? உன்னை விட அவரை எனக்கு அதிகமாவே தெரியும். என்ன பாக்குற, புறப்படுறதுக்கு ரெடியா? என்ன கேட்காம எனக்கும் டீச்சருக்கும் எதுக்கு நிச்சயம் பண்ண? டீச்சரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நான் உங்ககிட்ட சொன்னா? அநியாயமா ஒரு பொண்ணு வாழ்க்கையை கெடுக்க பாத்தியாடா? பாட்டி என்ன சொல்ற? நீ டீச்சரோட சுத்தனதை பத்தி தான் ஊரே காரி துப்புத. அதுக்காக டீச்சரோட கழுத்துல என்ன தாலி கட்ட சொல்றியா? அதான் நடக்காது. நான் நடத்தி காட்டுறேன்டா. ஐயோ பாட்டி, என் வேதனை தெரியாம பேசுறியே. உன் வேதனைய பத்தி எனக்கு கவலை இல்ல, உன் கல்யாணம் நடக்கணும் இல்லையே உயிர் போகணும். பாட்டி
ஏற்கனவே ஒரு பொண்ணுக்கு நான் தாலி கட்டிட்டேன். என்னடா சொன்னேன், பத்திரி அடிச்சு பந்தல் போட்டு பத்து பேருக்கு முன்னால தாலி கட்ட வேண்டிய கல்யாணத்தை இப்படி பொசுக்குன்னு சொல்லிட்டியடா? தீபுக்காக அந்த பொண்ணு கருத்தை நான் தாலி கட்டிட்டேன். அவ என்ன ஏத்துக்கிறாளோ இல்லையோ, என் இதயத்துல மனைவிங்கிற ஸ்தானம் அவளை தவிர வேற யாருக்கும் கிடையாது. அடி வீட்டுக்கு வந்த மருமகளே, வாடி வழிய. என்ன மன்னிச்சிருக்க பாட்டி? இவளா? ஆமாண்டா, இவளுக்காக காத்திருக்கேன்னு இப்பதானே சொன்னேன். இன்னும் என்ன யோசனை, அவளே வந்திருக்கா உன் பொண்டாட்டிய ஏத்துக்கடா. முடியாது, இவளை என் பொண்டாட்டி ஏத்துக்க முடியாது. என்னடா சொல்ற? ஆமா, என்னைக்கு நான் கட்ட தாலியை தூக்கி எறிஞ்சாலும் அன்னைக்கே என் பொண்டாட்டி இல்லன்னு ஆயிடுச்சு. ஐயோ, அன்னைக்கு ஏதோ விவரம் தெரியாம சூரியனை பார்த்து காரி துப்பிட்ட, அது ஏன் தப்பு தாங்க? அது உனக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கணும். என்னங்க, என் தங்கச்சிதா தன் தப்ப உணர்ந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறல்ல, அவளை ஏத்துக்கங்க. டீச்சர், எங்க நீங்க செஞ்சது மட்டும் நியாயமா? அவ கழுத்துல நீங்க பலவந்தமா தாலி கட்டல, அதுக்காக தாலி தூக்கி எறியறதா? நீங்க முறையோட அவ கழுத்துல தாலி கட்டி இருந்தா அவளுக்கு தாலியோட பெருமை என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஆனா நீங்க முறை தவறி தாலி கட்டியிருக்கீங்க, அதனாலதான் அவளுக்கு தாலியோட பெருமை என்னன்னு தெரியல. அடிப்பாவி, அப்படி பலவந்தமா கட்டினாலும் தாலி தாலிதான். அதுக்காக புருஷ உயிரோட இருக்கும் போதே தாலி அவுத்து போடுறதா? என்ன ஒரு அம்மா நடக்கும் இந்த மாதிரி காரியம்? ஏன் தம்பி, நீ என்னதான் சொல்ற? அதான் சொல்லிட்டல, இவங்க எனக்கும் எந்த உறவும் இல்லன்னு. அப்பா, இவளை பொண்டாட்டி ஏத்துக்க மாட்டேன்னு? பாட்டி, நீ யார வேணாலும் கூட்டு வந்து இவதான் பொண்டாட்டின்னு சொல்லு, ஏத்துக்கிறேன். ஆனா இவளுக்கு மட்டும் நான் புருஷனா இருக்க மாட்டேன். டேய், தெரு வழக்க நம்பி வீட்டு வழக்க அணைக்க நான் தயாரா இல்ல? ஒரு பொண்ணு கழுத்துல தாலிய கட்டுறது சாதாரண விஷயம் இல்லைங்க. விளையாட்டு தரமா கழுத்துல தாலிய கட்டிட்டு இப்ப ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றீங்களே, என்னங்க இது நியாயம்? அழுகு, நீயாவது சொல்ல அழுகு. அண்ணா சீதா பாவண்ண, சீதா கட்டிக்கண்ண, அழகா சீதா அண்ணன் ஒன்னு கட்டிக்குவா இல்லன்னா? பாட்டி, நீங்களாவது சொல்லுங்க. அம்மா, நீங்களாவது சொல்லுங்க. அம்மா, ஐயா ஐயா, நீங்களாவது சொல்லுங்க ஐயா. அன்னைக்கு ஏதோ தாலியோட மகிமை தெரியாம நான் தூக்கி எரிச்சுட்டேன். ஆனா இப்ப அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன், என் புருஷனை பத்தியே புரிஞ்சுக்கிட்டேன். தயவு செஞ்சு நீ ஏத்துக்க சொல்லுங்க ஐயா, ஏத்துக்க சொல்லுங்க. விருப்பம் இல்லாம நீ அவ கழுத்துல தாலியை கட்டின, அவ தூக்கி அறிஞ்சிட்டா, இதுல என்ன தப்பு? சரி, அந்த புள்ளதான் மன்னிப்பு கேட்டு உன்னோட வாதேன்னு சொல்றாள், அத நீ கேக்கணும்ல? இதத்தான் நீ போய் படிச்சுட்டு வந்தியா? ஆட போடாடே போடா. இத பாருடி, இந்த ஊரே சொன்னாலும் உன்னை என் பொண்டாட்டி ஏத்துக்க மாட்டேன். நான் முடிவு பண்ணனா பண்ணதான். இத பாருங்க, நீங்க ஒரு ஆம்பளை, எத்தனை பொண்ணுக்கு வேணாலும் தாலியை கட்டலாம், ஆனா ஒரு பொண்ணு ஒருத்தருக்கு தான் கழுத்தை நீட்ட முடியும். அதை பயன்படுத்தி என் தங்கச்சி வாழ்க்கையில விளையாடாதீங்க. அக்கா, தப்பு செய்யாத சீதையவே ராமர் அக்னி பிரவேசம் செய்ய வச்சுதான் ஏத்துக்கிட்டாரு. ஆனா இந்த சீதா தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டா, அதுக்கு தெரிஞ்ச தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கா. நீங்க என்ன ஏத்துக்கலனாலும் நீங்க கட்டின தாலியை நினைச்சு காலம் போல உங்க நினைவாவே வாழ்த்துருவேன். இனிமேலாவது உங்க வாழ்க்கையை வீணாக்காம உங்களுக்கு பிடிச்ச பொண்ணோட சேர்ந்து வாழ்க. அக்கா, என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுக்கா. சீதா போகாது, சீதா அண்ணன் கூப்பிடுங்க, சீதா போகாதுண்ணே, சீதா கூப்பிடுங்க. ஏண்டா, அவதான் போறாளே, அவளை கூப்பிடண்டா. என்ன தம்பி, இன்னும் அவங்க கலைச்சுக்கிட்டு இருக்கீங்க? முதல்ல அந்த பிள்ளைய கூப்பிடுங்க. என்னதான் தப்பு செஞ்சிருந்தாலும் ஆத்தா பேரனுக்கு இவ்வளவு நினைச்சா இருக்க கூடாது. உன்னதான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னடி, உன் புருஷன் உன்னை ஏத்துக்க மாட்டேன்ட்டானா? கவலைப்படாத, இப்போ உனக்கு தாலி வேணும், எனக்கு நீதான் வேணும். உனக்கு நான் தாலி தரேன், எனக்கு நீ வேணும். Hey!
உன் பேர என்ன சொல்றான்? நீதான் பாத்துக்கிட்டு இருக்கியப்பா. அவன் என்ன சொல்றான்னு? அண்ணே, டீச்சரோட தங்கச்சிய மாணிக்கு கை பிடிச்சி இழுத்துட்டு போறான். கை பிடிச்சி சொன்ன எம்எல்ஏ பொண்ணு கொன்னுடுவேன் கொன்னுடுவேன். என் தங்கச்சியை காப்பாத்துங்க. ஏன் பாத்துக்கிட்டு இருக்கேன்? என்ன இருந்தாலும் நீங்க உனக்கு தாலி கட்டினவரு, அதுக்காக நீங்க அவளை காப்பாத்துங்க, அவளை காப்பாத்துங்க. நீங்க நீங்க இவ்வளவு கலைஞ்சக்காரா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. உங்களுக்கு வேணா உங்க பொண்டாட்டி வேண்டான்னு இருக்கலாம், ஆனா எனக்கு என் தங்கச்சி தான் முக்கியம். உடவன் கூட தான் பொண்டாட்டிக்கு ஆபத்துன்னா உயிரை கொடுத்து காப்பாத்துவான். அவனை விட கேவலமா இருக்கிறே நீ. இன்னும் ஏண்டா நிக்கிற? என் பேரங்கிறது உண்மையா இருந்தா உன் பொண்டாட்டி கூட வாடா, இல்ல என் முகத்துல ஒழிக்காத. என்ன தைரியம் இருந்தா என் பொண்டாட்டி மேல கை வைப்பேன். என்ன இருந்தாலும் என் தங்கச்சிய உங்க வாயால பொண்டாட்டின்னு சொல்ல வச்சுட்டாரு, அத நினைச்சாவது அவரை மன்னிச்சிடுங்க. இத பாருங்க, உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு, நாளைக்கு அதுக்கும் இதே மாதிரி நிலைமை வராதுன்னு என்ன நிச்சயம்? எல்லாருக்கும் அம்மா இருக்காங்க டீச்சர், எனக்கு அப்பா மட்டும்தான் இருக்காங்க. அவங்கதான் குளிப்பாட்டி வைப்பாங்க, தலை செய்த விடுவாங்க, அதனாலதான் இவ்வளவு லேட்டு டீச்சர். தாய் இல்லாத உங்க பொண்ணுக்கு நல்ல தகப்பனாயிருங்க. பங்காளி, தாலியோட மகிமைய பத்தி உன் பொண்டாட்டி தெரிஞ்சுக்கிட்டான். ஒரு தகப்பனோட கடமைய பத்தி இந்த டீச்சருமா எனக்கு உணர்த்திட்டாங்க. இனிமே நான் என் பொண்ணுக்கு தகப்பனா இருக்கத்தான் ஆசைப்படுறேன். பங்காளி, நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும். என்ன மனசுருங்க, இனிமே உங்களை விட்டு பிரிஞ்சு என்னால வாழவே முடியாதுங்க. பைத்தியம், என்னால மட்டும் உனக்கு பிரிஞ்சு இருக்க முடியும் நினைச்சிட்டு இருக்கேன். என்னைக்கு நான் கழுத்த தாலி கட்டணும்? அன்னைக்கு நீதான் என் மனைவி முடிவு பண்ணிட்டேன். நீ திரும்ப நான் இப்படி எல்லாம் நான் நடந்துகிட்டேன். I love you. வாழ்க்கைய நினைச்சது என்னோட தப்புதான். அதுக்கு காரணமே நீங்கதான். அக்கா,
என் வாழ்க்கையில விளக்கேற்றி வச்சுட்ட. ஆனா உன் வாழ்க்கை சீதா, தண்ணியில விரிசல் விட்டா ஒண்ணு சேர்ந்துடலாம், கண்ணாடியில விரிசல் விட்டா ஒண்ணு சேராதுமா. என்ன விட்டுட்டு போருக்கு போறியா? இனிமே நான் யார பொண்ணாட்டின்னு சொல்லு. யார் எனக்கு சாப்பாடு போடுவா? அண்ணா சொல்லுங்க அண்ணா, அண்ணா போக வேண்டாம் சொல்லுங்க அண்ணா. சீதா என் பொண்டாட்டி போவாத போவாத அண்ணா, அண்ணா சொல்லுங்க அண்ணா, அண்ணா அண்ணா சொல்லுங்க அண்ணா, சொல்லுங்க அண்ணா போவ அண்ணா சொல்லுங்க அண்ணா, அண்ணா சீதா சொல்லு சீதா, நான் கேக்குறேன் வந்து புடிச்சுதானே வயிறு நிறைய திங்கிறேன். நாளைக்கு நான் செத்து போய் காக்கா கழுகு கொத்தினா கூட இந்த ஊரு பயலுக யாரும் என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டானுங்க. நான் உன்னைத்தான் நம்பி இருக்கேன். இந்த கிராமத்துக்கு நான் வந்தப்போ எல்லாரும் என்ன ஆசையோட பார்த்தாங்களே தவிர அன்பு கட்ட யாரும் இல்லை. என்ன அன்போட பாசத்தோட பார்த்த ஒருத்தர் அழகு மட்டும்தான். சொல்லுங்கண்ண போன சொல்லுங்கண்ண இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் உன்னை நான் காப்பாத்துற அழகு